ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். அதாவது பிஜின்னு சொல்கிறது முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்லலான்ட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து மேக்ஸிமம் புறா வந்து எல்லாருமே வாங்குவீங்க, பட் எல்லாருமே என்ன நினைக்கணும்னா வெளியே தான் புறா வந்து போய் பறந்துட்டு திருப்பி வந்து அதனுடைய கூட்டுக்கு வரணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பீங்க. நானுமே ஸ்டார்டிங்கில் அப்படி நினச்சது தான். பட் அதுக்கான வழிமுறைகள் வந்து நிறைய பேர் வந்து ஃபின் பண்ணுறது என்னென்னா, கண்ட இடத்து ஃபஸ்ட் இடத்துலேயும் முக்கியமான பாயிண்ட்டு அதனுடைய புறாவினுடைய வந்து தீனிக்குன்னு உங்களுக்கும் ஒரு சவுண்டு வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பாடு போடுறப்ப பாருங்கள், உங்களுக்குன்னு ஒரு சவுண்டு வச்சுட்டு போடுங்க. ஏன்னா அப்போனா தான் அந்த நீங்கள் விசில் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சாப்பாடு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தெரிஞ்சுட்டு அது வந்து வரும். பாருங்கள், நான் வந்து விசில் அடிப்பேன். விசில் அடித்தாவே எல்லா புறம் அலாட் ஆயிரும், இது எங்கேயோ சோறு போடுறான்டா அப்படின்னு. அதே மாதிரி முக்கியமான பாயிண்ட் வந்து புறா வந்து எப்பயுமே வந்து கூட்டுக்கு வெளியில் வந்து மேக்ஸிமம் தீனி போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வெளியில் போயிட்டு உள்ளே வரதுக்கான முக்கியமான இது தீனி உள்ளே வந்தால் தீனி கிடைக்கும் தான் முக்கியமான பாயிண்ட்டாக அதுதான். ஏன்னா வெளியிலே போட்டுட்டு இருந்தீங்கன்னா தீனி உள்ளே வராது, வெளியவே வந்தால் கிடச்சிக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே இருக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெளியவே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து புறா வந்து உள்ளே தீனி போட்டு பழக்குங்க. உள்ளே தண்ணி வேணால் எந்த இடத்துல வேணாலும் வைக்க போவோம். ஆனால் தண்ணி வந்து இங்கே தான் வைக்கணும், அங்கே தான் வைக்கணுன்ட்டு இல்லை. ஆனால் தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் குடிச்சு பழகணும். பட் முக்கியமான பாயிண்ட்டு தீனிக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உள்ளே வைக்க பாருங்கள். எல்லாட்டி வந்து வெளியே போயிட்டு வந்துருச்சுன்னா உள்ள கூட்டுக்குள்ளே வராது, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி வெளியில் பூரா பறந்ததுக்கப்புறம் துரத்தி மட்டும் விடாதீங்க. உங்கள் இடத்துல வந்து இருந்துச்சுன்னா துரத்தி மட்டும் விடாதீங்க. பறந்தால் நிறைய பேத்துக்கு அழகாக இருக்கும், பட் துரத்தி விடுவீங்க அது பறக்கட்டும்னு. அப்படி துரத்தி விட்டிங்கன்னா கம்பல்சரி உங்கள் வீட்டை விட்டு வெளியே எங்காவது ஓடி போயிருங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், கையில் பழக்கிறது வந்து ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி கையில் பழக்கிறது. பொட்டுக்கள் இருந்தால் அதை கொடுங்க. அதே மாதிரி கையில் வருதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிட மட்டும் பிடிச்சிடாதீங்க. ஆனால் பிடிச்சிட்டு அது பாட்டுக்கு ஓடிடுங்க. பாருங்கள் நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு கை கிட்டதாக தான் போயிருக்கேன். பட் பேனிக்கெலாம் பயப்படாமல் வந்து அது இருக்குது. பாருங்கள் நம்ம கை இருந்தாலும் நான் பக்கத்தில் தான் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கணுங்க. மேக்ஸிமம் புறாவுக்கு வந்து அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்படி நம்பிக்கை இருந்தாவே மேக்ஸிமம் வந்து புறா வந்து எங்கேயும் போகாது, எங்கேயும் இது பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களோட ப்ரீடிங்னு ஒரு செட்டப்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இதுக்கு தான் இதுதான் போடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்பர்ட் ஆனால் அப்படி போட முடியும். ஸ்டார்டிங்கில் ஹாபிக் பண்ணுறவங்க இந்த புறாக்கு இந்த கலர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் போடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கே வந்து திணிக்கக்கூடாது, அதனுடைய ஜோடி வந்து இது தான் அப்படின்னு சொல்லி திணிக்கக்கூடாது, அதுவாக அதனுடைய ஜோடி தேர்ந்தெடுக்குங்க. ஸோ கம்பல்சரி இந்த ஆண் புறாக்கு இந்த பெண் புறா அப்படின்னு சொல்லி எதையுமே போடாதீங்க. மேக்ஸிமம் அப்படி போடாதீங்க. போட்டிங்கனாவே மேக்ஸிமம் பேர் செட் ஆகிறதுலாம் லேட் ஆகும். ஆனால் அது ஒரு ஜோடி செட் ஆகிடுச்சுன்னா அதோடய விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரீடாக எக்கு நல்லா சூப்பராக லே பண்ணும். ரெண்டு எக்கு கம்பல்சரி உங்களுக்கு ஹேட்ச் பண்ணி தரும். பிடிக்காத ஒன்றோட போட்டிங்கன்னா கம்பல்சரி எக்கும் லே பண்ணாதே, அதனுடைய ஜோடியும் கம்பல்சரி பார்த்துக்காம விடுவோம். இப்படிலாம் ப்ராப்ளம் வருங்க. என்னடா இந்த வெள்ளை புறாலாம் என்கிட்ட அப்படி ஒரு புறாங்க, அவ்வளோ ஒரு ஜோடி பார்த்துக்கும். முட்டை வச்சுன்னா அவ்வளோ ஒரு அப்பா அவனை வச்சு வந்து அந்தளவுக்கு நல்ல ஒரு குட் பேரண்ட் புறாங்க இந்த புறாலாம். கம்பல்சரி ரெண்டு புறா ஹேட்ச் பண்ணோம், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா வளர்த்தி கொடுக்குங்க. அதுதான் வந்து இந்த புறாவோட ஸ்பெஷாலிட்டியே. தான் கூட்டுக்குள்ளே வேறு எந்த புறாவும் விடாதுங்க. அந்தளவுக்கு வந்து இந்த நான் புறா வந்து ஆதிக்க சுமத்தம் சூப்பர் புறாங்க. என்கிட்ட வந்து வந்ததுலேயே இந்த ஒரு புறா இந்த ஒரு ஜோடி இன்னொரு ஜோடின்னு தான் அந்த புறா தான் பெஸ்ட்டு புறானே சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து நல்லாவும் அடாப்ட் ஆகும், நல்லா வந்து சூப்பரான புறாவும் இருக்குங்க. அதுக்காக ரீசெண்ட் டைமில் நம்ம இந்த அந்த புறா பாருங்கள் சூப்பராக வாழாட்டிகிட்டு போவோம். அந்த புறாவும் நல்லா ஒரு புறாங்க. அவ்வளோதாங்க, மேக்ஸிமம் வந்து இதை பண்ணினாவே மேக்ஸிமம் எந்த புறாவும் எங்கேயும் போகாது, உங்களை விட்டு போகவும் போகாதுங்க. மேக்ஸிமம் இதுதான். புறாவை மட்டும் தயவு செஞ்சு துரத்தி மட்டும் விடாதீங்க. பறக்க அழகாக இருக்குது அப்படிலாம் சொல்லி துரத்தி மட்டும் விடாதீங்க. முக்கியமான பாயிண்ட்டாக இதுதான். இதை பண்ணால் போதும். அதே மாதிரி கூடு எடுக்கிறதுக்காக வெளியே போனச்சுக்கணும். இந்த வெளியே போயிட்டு உள்ளே வருதுன்னா கூட்டுக்குள்ள வந்து ஒரு ரெண்டு நாள் பிடிச்சி விடுற மாதிரி தாங்க இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குட்டி நிறைய பேத்துக்கு வந்து குட்டி வாங்கிட்டு பாருங்க ப்ரோ. ஏன்னா புறா வந்து வரமாட்டேங்குது, குட்டி வந்து மிஸ் ஆயிடுது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. புறா மிஸ் ஆகிறது காரணம் என்னென்னா, ஒன்றா குட்டி மேக்ஸிமம் மிஸ் ஆகுங்க. என்னென்னா குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து ரக்கா மலச்ச மாதிரி பறக்க விடுங்க. ஏன்னா குட்டி வந்து குட்டியே பறக்க விட்டிங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் எங்கே போகிறதே தெரியாமல் கீழே விழுந்துருங்க. ஏன்னா கூட்டுக்குள்ளேயே இருக்கிறப்ப நாலே நாலு ஆப்பிள் பட்டி முடியாது தெரியாது எங்களுக்கு, மற்ற எந்த இடமும் தெரியாது. ஸோ குட்டிலேருந்து கொஞ்சம் பெருசாகி நல்லா அதுவே பறக்கிற அளவுக்கு வெளியே போயிட்டு வந்துச்சுன்னா அதுவுமே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நீங்கள் கூட்டுக்குள்ளே எடுத்து விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அது கூட்டுக்கு வெளியே இருந்துச்சுன்னா நீங்களாக பிடிச்சி ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அதுதான் வந்து உள்ளே போய் இதுதாங்க புறாவில் மேஜரான விஷயம். ஆனால் இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் வந்து எந்த புறாவும் மிஸ் ஆகாது. அதே மாதிரி ப்ரீடிங் ஆச்சுனாலுமே எக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஜின்ஸ் உங்கள்கிட்ட கொடுக்குங்க. பாருங்கள் நான் காமிச்சிருக்கேன் அங்கே பாருங்கள், நல்லா அம்மா புறா போய் உள்ளே உட்காருது. அங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா ஜோடி நல்லா வருங்க. அதே மாதிரி
ஒரு 10 days ஆன குட்டிங்களை பாருங்கள். இது மொத்த டைமிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 45 days குஞ்சு ஹேச் ஆகி நல்லா வெளியவே போயிருங்க. அது மாதிரி தான் ஹேச்சிங்கு. இதெல்லாம் பாருங்கள் ஒரு 15 days ஆன போகிறாங்க சார். இதெல்லாம் ஒரு 10 days ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 10 days மேலேயே இருக்கும். அவ்வளோதான், இதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் போனால் குட்டி வெளியே வந்துடும். இப்போ தான் கடைசியில் ஹேச் ஆகிருக்கு பாருங்கள். இதெல்லாம் சூப்பரான போகிறாங்க. இவ்வளோதாங்க புற வளர்க்குறதுல மேக்ஸிமம் புற வளர்க்க எல்லாம் சொல்லியிருக்கோம். பட் புற வளர்க்க இவ்வளோதாங்க, வேறு எந்த இதுவுமே இல்லை. முடிஞ்சளவுக்கு வெளியில் தீனி போயிட்டு பொறுக்கிட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு புறாவும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. அதனால் வெளியே புறாவும் முடிஞ்சளவுக்கு அனுப்பிவிடுங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோதான் புற வளர்க்குறதுல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சிருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்து யாருக்காவது ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.